நானும் பிரிஞ்சிடலாம். உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ வேற யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நம்ம பழகினத இத்தோட மறந்துடு. இதை தவிர எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. டே சிபி, என்னடா அடிபட்டிருக்கு? சத்யா கொடுத்த கிஃப்ட். சரி, ஏமாற்ற விடு. உனக்கு என்னடா ஆச்சு? இவளோட அப்பா நான் லைஃப்ல செட்டில் ஆனாதான் கல்யாணம்னு சொல்லிட்டாரு. நான் லாயர் ஆனதான் லைஃப்ல செட்டில் ஆக முடியும். இந்த சத்யா என்னடானா படிப்புனாலே அடிக்கிறான். ஏன்டா லவ் பண்ணோன் இருக்கு? சும்மா சுத்திக்கிட்டு இருந்த என்ன மாத்தினதே இவ தான். இப்ப என்னடானா இவளே மிஸ் பண்ணிடணும்னு எனக்கு பயமா இருக்குடா. லவ் யா ரவி? லவ்வுக்கு இருக்க போவர் வேற எதுக்குமே கிடையாதுல்ல? இல்ல, காதுல வச்சு ஒருத்தனை நல்லவனாவும் மாத்த முடியும், கெட்டவனாவும் மாத்த முடியும். உண்மைதானே? உண்மைதா? சத்யா, கெட் ரெடி ஃபார் லவ் ட்ரீட்மெண்ட். குட் மார்னிங் சார். சிபி, என்ன அந்த சத்யா பாய் உன்னை அடிச்சிட்டானாமே? ஆமாம் சார், படித்தேன், அடித்தான். என்னப்பா அயோக்கியத்தனமா இருக்கே? படிக்கலைன்னா ஒரு வாத்தியார் ஸ்டூடெண்ட் அடித்தா பரவாயில்ல, ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான் அவனை போய் அடிக்கிறான், இவனை ஏதாவது பண்ணுமையா? ஏ, என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ தான் ஏதாவது பண்ணும். எஸ் சார், அவனை சமாளிக்க நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், பட் அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும். என்ன ஹெல்ப் வேணா பண்ணுறேன்? குட் மார்னிங் குரு. நீ கொடுத்த பேஸ்பால் ட்ரீட்மெண்ட்ல எனக்கு புத்தி வந்துருச்சு சத்யா. படிப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ அப்பா, இது கையால் அயன்றாடா. என்ன பர்சனாலிட்டி குரு, உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே. சூப்பரா இருக்க குரு, உன்னோட அழகுக்கு பொண்ணுங்களா சும்மா டொக்கு டொக்குன்னு விழுந்துருக்கணுமே. உண்மையை சொல்லு சத்யா, இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்க அப்படி விழுந்திருப்பாங்க? பொண்ணுங்க விஷயம்லாம் நமக்கு ரொம்ப தூரம், அது எதுக்கு நமக்கு? நமக்கு எதுக்கா? அப்படின்னு நீ நினைக்கலாம், ஆனா பொண்ணுங்க நினைக்கணுமே. கன்ஃபார்ம்னா ஒன்னு சொல்றேன், நீ மட்டும் பொண்ணுங்களை பார்த்து சென்டிமீட்டர் சிரிப்பு சிரிச்சாலும் போதும், அவ்வளவுதான், எல்லாம் ஃபிளாட்டு. அப்படிங்கிற அப்படிதான். ஆனா இந்த லவ்வுக்குலாம் நம்ம உடம்புக்கு ஒத்து வராம போறதுக்கு இதுல பென்சில் இன்ஜெக்ஷனா? இது காதல் பா, அலர்ஜி ஆனா கூட அதுவே ஒரு எஃபெக்ட்டா தான இருக்கும். சார் சொல்றது கரெக்ட். அப்போ ஏன் பர்சனாலிட்டிக்கு பொண்ணுங்க விடுமா? என்ன குரு பேசுற மாஸ்டர்? சத்யா கண்ணை பாருங்க மாஸ்டர். பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இது பாரு, சோடா பாட்டில் கோலி மாதிரி சும்மா மினுமினுன்னு இருக்கேன். அதை விடுங்க சார், இந்த ஹேர் ஸ்டைலுக்கு என்ன மாஸ்டர் குறைச்சு? என்ன அடர்த்தி, சத்தியமால ஃபாரஷ்மா இருக்க. அதை விட சூப்பர், இந்த தாடியை பாருங்க மாஸ்டர். ரஞ்சி பையன் விளையாட்டா? இது நரப்பா, உனக்கு கருப்பா இருக்குல்ல. இப்ப தம்பிக்கு தாடி போன மாதிரி இருந்தாலும் ஆள் புளிமா இருக்கல. அப்புறம் ஏன் சார் பொண்ணுங்களா மணக்காது மணக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு? அது முயற்சி பண்ணாதனால இருக்கும், முயற்சி மட்டும் பண்ணா அழிஞ்சிடும். நம்ம ட்ரை பண்ற அளவுக்கு காதல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. என்ன காதல பத்தி இவ்வளவு சாதாரண நினைச்சிட்டு இருக்க? ஷாஜான் அவளை செலவு பண்ணி தாஜ்மஹால யாருக்காக கட்டினாரு? மும்தாஜ் மஹால் வச்சிருந்த காதலுக்காக. அதை விடுப்பா, நேபாள இளவரசர் டோட்டல் ஃபேமிலியே க்ளோஸ் பண்ணாரு எதுக்காக? தேவையை அணைகிற பொண்ணு மேல வச்சிருந்த காதலுக்காக. என்ன மருந்து காதல் கதைகளை படிக்கணும், அதோட சேர்த்து நைட் ஆஃப்டர் மீல்ஸ் எல்லா லவ் படங்களையும் பார்க்கணும். பார்த்து அதுல வர லவர் நீதாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கணும். அப்படின்னா இப்பவே இன்னைக்கே நீங்க சொன்னதெல்லாம் செய்யறேன். என்னடா காலேஜ்ல டயனேசர் லெவலுக்கு சுத்திட்டு இருந்தா லவ பத்தி பேசணும்னா டாக் மாதிரி போயிட்டு இருக்கான்.
அவன் லவ் பத்தி இவ்வளவு டீடைலா சொல்றியே, இதுக்கு முன்னாடி நீ யாரையோ லவ் பண்ணீங்க? இல்ல சார். அது சும்மா சொல்ல போங்க, ஒப்புக்கட நான் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் இல்ல சார். இது வரைக்கும் இல்லைனா இனிமேலா? இவன் பெரிய அல்வாவா இருப்பான் போல இருக்கே. இப்ப நாங்க போய் பணம் சம்பாரிச்சு ஒரு கார் வாங்குறேன்னு வைங்க, அந்த சந்தோஷத்தை எப்படி நான் எங்க அப்பாட்ட ஷேர் பண்ணிக்க முடியும்? என்ன அந்த கார் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்து அனுப்பதான் முடியும். ஆனா இதுவே எங்க ஊர்ல வேலை பார்த்தேன்னு வைங்களேன், அட்லீஸ்ட் ஒரு பஜாஜ் ஸ்கூட்டரையாவது வாங்கி மஜாவே என் மணியை உட்கார வச்சுட்டு சுத்த முடியும். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அவ்வளோ ஏங்க, எப்பாவது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, நான் அமெரிக்காலேருந்து ஃபோன் பண்ணி என்னப்பா டாக்டர் கிட்ட போனீங்களா மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு கேட்க தான் முடியும். இப்போ அதுவே நான் பக்கத்தில் இருந்தா நானே என் மணியை டாக்டர் கிட்ட கூட்டு.